dear friends, welcome to Abiyonic channel. So in the video we will see some types of numbers. So first we will see natural number. So natural number is 1, 2, 3, 4. That is 1 la start aagi continuous a poiterukirathu. Okay, 1, 2, 3, 4, 5, etc. End kedaiyadhu. Whole number. So whole number na enna 0 la start aagi then natural numbers 0, 1, 2, 3, 4, 5, 6 andha maari. Okay, va? So natural number na 1 la start aagum, whole number igrathu 0 la start aagum. Integer அப்படிங்கிறது வந்து நெகட்டிவ் வேல்யூஸ் வரும் 0 வரும் ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸ் வரும் ஓகேவா 0 இங்க பாருங்க 1 2 3 பாசிட்டிவ் வேல்யூ இங்க வந்து -1 -2 -3 -4 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் நெகட்டிவ் வேல்யூ 0 பாசிட்டிவ் வேல்யூ சோ நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர் ரேஷனல் நம்பர்னா என்னன்னா அது வந்து p by q ஃபார்மட்ல இருக்கணும் டினோமினேட்டர் வந்து கண்டிப்பா not equal to 0 வா இருக்கணும் டினோமினேட்டர் q வந்து not equal to 0 வா இருக்கணும் And the PU Q-ங்கிறது வந்து integers ஆ இருக்கணும் இந்த integers ஆ இருக்கணும் ஓகேவா சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க 1 by 8 1 உம் 8 உம் integer தான் denominator not equal to 0 சோ இது ரேஷனல் நம்பர் -8 by 11 -8 உம் 11 உம் ஒரு integer and 11 வந்து not equal to 0 சோ integer 0 0 னா 0 by 1 தானே அப்ப 0 உம் 1 உம் ஒரு integer தான் denominator வந்து not equal to 0 அதனால இது ரேஷனல் நம்பர் 6 எப்படி எழுதிக்கலாம் 6 by 1 அப்ப 6 உம் 1 உம் ஒரு integer 6 வந்து சாரி 1 வந்து not equal to 0 தான் அப்ப இது ஒரு ரேஷனல் நம்பர் புரிஞ்சுச்சா p by q denominator not equal to 0 வா இருக்கணும் p யும் q யும் integers ஆ இருக்கணும் இரேஷனல் நம்பர்னா என்னன்னா இது மேக்ஸிமம் அந்த டெசிமல் நம்பர்ஸ்ல எல்லாம் தான் வரும் சோ அந்த மாதிரி இருக்கும் போது அது நான் டெர்மினேட்டிங்கா இருக்கணும் நான் ரெக்கரிங்கா இருக்கணும் நான் டெர்மினேட்டிங்னா எண்டே இருக்க கூடாது நம்ம டிவைட் பண்ணாலும் இங்க பாருங்க போயிட்டே இருக்கணும் அந்த மாதிரி நான் ரெக்கரிங்னா ரிப்பீட்டிங்கா வரக்கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி இருக்கலாம் 2, 3, 5, 2, 3, 5, 2, 3, 5, எக்ஸட்ரா இது வந்து எண்ட் இல்லை ஆனால் பாருங்கள் ரிப்பீட் ஆகிட்டே வருதா அந்த மாதிரி அப்படியும் வரக்கூடாது ஓகேவா ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரூட் டூ ரூட் த்ரீ ரூட் செவன் பை இ 0.23175825 இதில் நீங்கள் நல்லா பாருங்கள் இதுக்கு எண்ட் இல்லை போயிட்டே இருக்குது அண்ட் இதில் டிஜிட்ஸ் எதுவுமே ரிப்பீட் ஆகாமல் தான் இருக்குது ஸோ நான் டெர்மினேட்டிங் நான் ரெக்கரிங்காக இருந்தால் அது இரேஷனல் நம்பர் நான் டெர்மினேட்டிங்னா எண்ட் இருக்கக்கூடாது நான் ரெக்கரிங்னா ரிப்பீட்டிங் வேல்யூஸ் வரக்கூடாது அடுத்து ஈவன் நம்பர்ஸ்னால் எல்லாருக்குமே ஆப்வியஸாக தெரிஞ்சதுதான் 0, 2, 4, 6, 8 இந்த மாதிரி போகிறது எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் இதுக்கு இன் பிட்வீன் 1, 3, 5, 7 இதெல்லாமே வந்து என்னது ஆட் நம்பர்ஸ் ஓகேவா ஸோ ப்ரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர் ப்ரைம் நம்பர்னால் இப்போ ஒரு நம்பர் நம்ம எக்ஸாம்பிள் எடுக்கும் 13 எடுக்கிறேன்னா அது ஃபஸ்ட்டு டேபிளுக்கு போகணும் அண்ட் அது 13th டேபிளுக்கு மட்டும்தான் போகணும் இட் செல்ஃப் அந்த டேபிளுக்கும் 1க்கு மட்டும் போகிற மாதிரி இருக்கணும் 2 பாருங்கள் 1 அண்ட் செகண்ட் டேபிளுக்கு மட்டும்தான் போகும் 3 பாருங்கள் 1 அண்ட் தேர்ட் டேபிளுக்கு மட்டும்தான் போகும் 5 1க்கும் 5th மட்டும்தான் போகும் 7 இந்த மாதிரி இருக்கணும் அந்த டேபிளுக்கும் 1th டேபிளுக்கு மட்டும் போகிற மாதிரி இருந்ததுன்னா அது ப்ரைம் நம்பர் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் இல்லையோ அதெல்லாம் காம்போசிட் நம்பர்ஸ் அப்போது 4 வரும் 6 வரும் 8 வரும் 9 வரும் ஸோ இதெல்லாமே என்னது காம்போசிட் நம்பர்ஸ் ஓகேவா ஸோ ப்ரைம் நம்பர்னால் ஒரு நம்பர் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னா அது அந்த டேபிளுக்கும் ஃபஸ்ட்டு டேபிளுக்கு மட்டும்தான் போகணும் எதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் இல்லையோ அதெல்லாமே காம்போசிட் நம்பர் இப்போ ரெண்டுலேயும் பாருங்கள் இதுலேயும் 1 வரல காம்போசிட் நம்பர்லேயும் 1 வரல பிகாஸ் 1ங்கிறது வந்து ஒரு யூனிக் நம்பர் ஓகேவா ஸோ 1ங்கிறது ஒரு யூனிக் நம்பர் ஸோ 1ங்கிறது வந்து ப்ரைமாகவும் இருக்காது காம்போசிட்டாகவும் இருக்காது ஓகேவா ஸோ 1ங்கிறது காம்போசிட் நம்பரும் கிடையாது ப்ரைம் நம்பரும் கிடையாது அது ஒரு யூனிக் நம்பர் ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஏதாவது டவுட் இருந்துன்னா கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ